ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு விஷயங்களில் முதல் விஷயம் அப்படின்னு என்னென்னா, இந்த முதல் விஷயத்துக்கும் போன நேற்று நடந்த நான் நேற்று பண்ண அந்த வீடியோக்கும் ஒரு குட்டி சம்மந்தம் இருக்குது. நேற்று பண்ண வீடியோ என்னது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி. ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் பற்றி தான் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹராஸ்மெண்ட் எந்த ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பிபி ஸ்கூல், அதாவது சென்னையில் இருக்க பத்ம சேஷாஸ்திரி பாலபவன் ஸ்கூலில் நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி தான் நேற்று நடந்த வீடியோ, ஐ மீன் நேற்று நம்ம பார்த்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த வீடியோனால கொஞ்சம் உங்களுக்கு புரிய நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் வச்சு பேசியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் வந்து அங்கே இருக்க அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸ் அஃபீஷியல்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாணவிகளுக்கு மாணவங்கம், பாலியல் தொந்தரவு இதெல்லாம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்கில் என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த முடிவு ஆன்லைன் கிளாஸஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எந்த ஆன்லைன் கிளாஸ் பள்ளியில் நடந்தாலும் ஸோ அந்த எல்லா ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் பண்ணது ஒரு குறிப்பிட்ட கமிட்டியை போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கமிட்டி அப்படின்றது அந்த வீடியோ போக போக உங்களுக்கு தானாகவே தெரியும். ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. செகண்ட் விஷயம், இப்போ இருக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொண்டு வர போகிறதா அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த ரெக்கார்டிங்லாம் யார் பார்ப்பா, யார் செக் பண்ணுவா, எல்லா பள்ளியும் உட்காந்து செக் பண்ணுமா, அவங்களுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பள்ளி செக் பண்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் பிடிஏ, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதை செக் பண்ண போகிறாங்க. அதில் இருக்க ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி வச்சு தான் இந்த ரெக்கார்டிங்கை வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் அஃபீஷியல்ஸ், ஹையர் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அஃபீஷியல், சைபர் கிரைம் எஜுகேஷனல்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கமிட்டி. இந்த கமிட்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ ரிப்போர்ட்டும் வந்து ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சருக்கும் போகும் அப்படின்னு ஒரு வெளியீடு நேற்று ப்ரெஸ் மூலமாக வந்திருக்கு. ஸோ அடுத்தது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் நைன்டீனில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்லீக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வச்சு தான் இந்த லேப்லீக் வந்திருக்கு. இந்த கொரோனா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பல கேள்வி இருக்கும், இந்த கொரோனா வந்து செயற்கையாக வந்ததா இல்லை இயற்கையாக வந்ததா அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு இருக்க ஒரு குழப்பம். அந்த குழப்பத்துக்கு இன்னை வரைக்கும் பதில் கிடைக்கல அப்படின்றது தான் மிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட இந்த கொரோனா 1.5 வருஷமாக உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த செகண்ட் விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது யூஎஸோட பிரசிடண்டாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப், அவர் இருந்தப்பவே இந்த லேப் லீக் பற்றின பிரச்சனை வந்து இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த வைரஸ் வந்து லேப்லேருந்தான் லீக் ஆயிருக்கு, இது ஒருவேளை பயாலஜிக்கல் வாராகவும் இருக்கலாம் அப்படின்றதும், இது வந்து இந்த வைரஸ் வந்து லேப்லேருந்து தான் லீக் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு புரளியாக இருந்துச்சு. அப்போது எந்த நாடுகளும் இதை ப்ரமோட் பண்ணலை, இதை வந்து ஆதரிக்கலை. ஆதரித்த ஒரே நாடு, ஒரே பிரதமர் நம்ம யூஎஸோட முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணும் தான். அவர் சொன்னாலும் எந்த மீடியாவும் எந்த பொலிட்டீஷியன்ஸும் இதை வந்து ஆதரிக்கலை, ஏத்துக்கும் இல்லை, அப்படியே மூடி மறைச்ச ஒரு விஷயம் தான் சத்தில வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் திரும்பியும் வந்து எல்லாராலும் பேசப்பட்டு இருக்கு, இது ஒரு லேப் லீக் விஷயமா, லேப் லீக் தியரியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொரோனா வந்து இயற்கையா நடந்த ஒரு விஷயமா, இல்லைனா வந்து விலங்குகள் மூலியமா பரவக்கூடிய ஒரு விஷயமா, இல்லைனா வந்து செயற்கையா சைனாவோட லேப்ல இருந்து வெளிவந்த ஒரு விஷயமா அப்படின்னு தான் பரவிக்கிட்டு இருக்கு. ஏன் சைனா லேப் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சைனா, அதுவும் ஊகானோட ஃபிஷ் மார்க்கெட்ல. ஸோ அந்த ஃபிஷ் மார்க்கெட்டும் இந்த கொரோனாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த லேபுமே கிட்டத்தட்ட ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு தூரத்துல தான் இருக்கு, ரெண்டுமே கிட்ட கிட்ட தான் இருக்கு. நீங்க இப்ப சைடில் வர அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சில தூரங்கள்ல இருக்குன்ட்டு. ஏன் இந்த லேப்ல இருந்து லீக் ஆகி அந்த ஃபிஷ் மார்க்கெட்டே போகக்கூடாது அப்படின்றது ஒரு சில பேரோட கேள்வி. அதை தான் வந்து ஆதரிச்சிருக்காங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் சைனா இதை ஏற்க மறுக்குது, இது வந்து இயற்கையா வந்த ஒரு விஷயம்தான், வவ்வால் மூலமா பரவக்கூடியது தான் இந்த நோய் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இருக்க இந்த லாப் லீக் தியரியை இப்போ இருக்க யூஎஸ் பிரசிடென்ட் ஆதரிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அவர் ஆதரிக்கலன்னு சொல்ல முடியாது, எதிர்க்கலன்னு சொல்ல முடியாது. இந்த தியரி திரும்பியும் வந்தது ஒரு காரணத்துக்காக, இவர் திரும்பியும் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்து உதவியிருக்கு. இதை வந்து அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 நாள் கழித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகானோட அந்த லேபுக்கு போயிருக்காங்க. அது என்ன லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி. இந்த லேபுக்கு போய் அவங்க நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கும் இந்த லேபுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இந்த லேப் மூலமா இது லீக்கும் ஆகலை அப்படின்னு ஒரு அறிக்கையும் அவங்க விட்டுருந்தாங்க. ஆனால் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை சீரியஸாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலை, 100 பக்கங்கள் வைத்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பக்கத்திலேயே இதோட ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்க இந்த விஷயத்தில் ரொம்பவே அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு தோணுது அப்படின்றது பல ஆராய்ச்சியாளர்களோட கேள்வியாக இது இருக்குது. இதை தான் அன்னைக்கே வந்து ப்ரொமோட் பண்ணார் டொனால்ட் ட்ரம்ப். இவர் எவ்வளோதான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் இவரோட பிஎம் பதவி பழி போயிடுச்சு. பழி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஓட்டில் வந்து ஜோ பைடன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம திரும்பியும் வந்து ஊகான் கொரோனா அந்த விஷயத்துக்கே நம்ம போகலாம். வந்து ஏன் ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாக இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர் இருக்குது. 3rd உலக போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் இது ஒரு பயாலஜிக்கல் வாராகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. நம்ம புரளிய கலப்ப வேண்டிய ஒரு விஷயமே இது கிடையாதுங்க. இவ்வளோ ஆராய்ச்சிகள் நடந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதை பல ஆராய்ச்சியாளர்கள் எதிர்த்திருக்காங்க. இப்போ எதிர்க்கவே ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அறிக்கை தேவைப்படுது. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா மக்கள் தொடுறதுனால வர நோயா, இல்லை விலங்குகளால் பரவக்கூடிய ஒரு நோயா, இல்லை லேப்லேருந்து லீக் ஆனதா, இதை பார்த்தீங்கன்னா தெளிவான ரிப்போர்ட் எனக்கு வரணும் அப்படின்றது தான் ஜோ பைடனோட கருத்து. அவர் கேட்ட ரிப்போர்ட்டும் இதுதான் வந்து கேட்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஏன் கூட இருக்கணும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏன்னா நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட பாதி தான் பார்க்குறீங்க. ஸோ அது கூட பார்க்குறவங்க லைக் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கான கருத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்தை தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னோட வேண்டுகோள், தயவு செஞ்சு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதோட நான் கடைசி சாத்தி கிளம்புறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் கீர்த்தி. பாய் பாய் மக்களே, குட் நைட்.